கதை இல்லைன்னு சும்மா அழுதுட்டு இருக்காரு. இந்த மாதிரி 1000 கதை இருக்கு, இதெல்லாம் வச்சு படம் பண்ணலாம். நிறைய சப்ஜெக்ட்ஸ், இதுல ஒரு 1000 கதை கிடைக்கும். வணக்கம், சத்யேந்திரன் பேசுறேன். ஒரு தவறு செய்தால் அந்த பேர்ல ஒரு இன்னைக்கு ஒரு படம் பார்த்தோம். இதை பார்க்கும்போது நம்ம ரஜினிகாந்த் டைலாக் ஞாபகம் வரும். நான் ஒரு வாட்டி சொன்ன 100 வாட்டி சொன்ன மாதிரியா சும்மா அப்படி ஞாபகம் வரும். இந்த படம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது இவ்வளோ நாளும் இல்லை, ஒரு 30-25 இயர்ஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நெட்டில் ஒரு 1000 விஷயங்கள் இருக்குது, நமக்கு தெரியாத 1000 விஷயங்கள் இருக்குது. இந்த இன்டர்நெட்டும் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால ஒரு 50% பப்ளிக்கு நல்லது, ரொம்ப நல்லது நடந்துட்டுருக்கு. ஒரு 50% ரொம்ப மோசமான விஷயங்களும் நடந்துட்டுருக்கு. இது ரெண்டு பேருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பெரிய ஸ்கேம் பண்ணுறவங்க, பெரிய லெவலில் ஹைடெக் சீட் பண்ணுறவங்க, பெரிய லெவலில் ட்ரக் டீலிங் பண்ணுறவங்க, பெரிய லெவலில் டெரரிஸ்ட்க்கு ஹெல்ப் ஆகிற மாதிரி, அந்த மாதிரி இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஒரு பக்கம் கெடுதலாக இருக்குது. இந்த பசங்க எடுத்து ஒரு பணத்துக்கு கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, கொஞ்சம் பெரிய பணம் எப்படி பண்ணலான்னும் போது அவங்களுக்குள்ளே யோசனை பண்ணுறாங்க. அதுக்குள்ளே ஒரு பொண்ணு ஜாயின் ஆயிருக்கு, அவளுக்கும் இந்த விஷயத்துல பயங்கர நாலேஜ் இருக்குது. இது பிளான் பண்ணி ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கிட்ட எப்படியானா பெரிய பணம் சம்பாதிக்கலாம் பார்க்குறாரு. பட் அவங்களும் இவங்களோட கொஞ்சம் உஷாரி இருப்பாங்க, அவங்க செக் வைக்க பார்க்குறாங்க, அவங்களுக்கு கவுண்டர் செக் வச்சுட்டு ஒரு அமௌண்ட்டு சம்பாதிக்கிறாங்க. பட் என்ன இம்பார்ட்டண்ட்டா, இப்போ நாங்கள் சீட்டிங்கெல்லாம் நிறுத்த முடியாது. இந்த உலகத்தில் சீட்டிங் நடந்துகிட்டே இருக்கு. நான் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன 29 ருபீஸ்க்கு போட சொன்னார் ஏர்டெல்க்கு. நான் நினச்சேன் ஒரு மாதத்துக்கு என்கிட்ட 1 நைட்டுக்கேன்னு நிறுத்திட்டார். பட் போட்டிருந்தது 1 மந்த்துக்கு எக்ஸ்ட்ரா 2 GB சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டே இருக்குது. வேறு வேறு ஆஃபர்ஸு, ரம்மி ஆஃபர்ஸு, இதிலெல்லாம் நிறைய சீட்டிங் இருக்குது. சும்மா ஓடிபினா வந்துச்சு, அதை ப்ரெஸ் பண்ணுங்க, உங்களுக்கு தெரியாமல் உங்கள் எல்லா பேங்க் அக்கௌண்ட்ஸும் அதுவும் இதுவும் எல்லா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நெட்டில் இருக்குது. ஒருத்தர் சொல்கிறாரு, நீங்கள் சும்மா நினச்சிருப்பீங்க, உங்கள் வாட்ஸ்அப் நம்பரு, உங்கள் பேர், எங்கள் ஊர், உங்கள் ஆதார் கார்டு, யார் யார் செல் வச்சுருக்கீங்களோ அந்த எல்லா டீட்டெயில்ஸும் இது இந்த உங்கள் செல்லுக்கு தெரியும், அது அது வேறவருக்கு கூட அது தெரியுன்றாரு. அந்த மாதிரி இந்த கதையில் ஒரு நல்ல சப்ஜெக்ட் எடுத்து யூஸ் பண்ணியிருக்காரு. பட் இதே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில், இதே மொபைலில் ஒரு 1000 ஆப்ஸ் இருக்குது. அதில் ஃப்ராடு பண்ண வேண்டிய ஒரு 1000 ஆப்ஸ் இருக்குது. பட் அதுக்கு இன்டெலிஜென்ட்டாக இருக்கணும், சும்மா கூட சீட் பண்ண முடியாது. பட் நான் என்ன சொல்ல வரேன்ட்டு, இந்த மாதிரி கதை யாருக்கும் தெரியாது, இப்படி ஒரு ஆப் இருக்கேன்ட்டு ஒரு 90% தெரியாது. ஸோ இவங்க இதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. யாரோ 10% ஹைடெக் யங் ஸ்டூடெண்ட்ஸ், யங்ஸ்டர்ஸ் தான் இதெல்லாம் யூஸ் பண்ண தெரியும், வேறு அவருக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி சப்ஜெக்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எனக்கு அந்த சப்ஜெக்ட் ரொம்ப பிடிச்சது. ஸோ இந்த மாதிரி அங்கே நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்குது இந்த சீட்டிங் இதுதான். பட் நம்ம பார்க்குறவருக்கு அது கொஞ்சம் தமாஷாக இருக்கும், பட் ஒரு அவேர்னஸ் வரும். அதனால் படம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த படம் இன்னொரு விஷயம் என்ன சொல்ல வருதுன்ட்டா, நாங்கள் காமெடி ஆர்டிஸ்ட்டை மட்டும் வச்சு இல்லை ஸ்டார்ஸ் மட்டும் வச்சு படம் பண்ணோம் அப்போ தான் ஓடுது அன்ற ஒரு விஷயத்தை இது பிரேக் பண்ணுறது. இந்த படத்தில் யாரும் காமெடி ஆர்டிஸ்ட் இல்லை. ஸோ எம்எஸ் பாஸ்கர் வரும், யாரான ஒருத்தர் இருக்கணும்னு இருந்தாலும் எம்எஸ் பாஸ்கர் வராங்க. எதான ஒரு பொண்ணு இருக்கணும்னு இருந்தாலும் ஒரு அழகான பொண்ணை வர வச்சுருக்காரு. எல்லா நியூ ஆர்டிஸ்ட்டும் நல்லா பண்ணியிருக்காரு, ஸ்கிரிப்ட் நல்லா போகிறது. அண்டு இப்படி எல்லாம் பண்ணும்போது ஒரு நமக்கு நாலேஜ் இருந்தால், சும்மா லவ் ஸ்டோரி, பேய் கதை, இன்னொன்று அது அறுவை காமெடி ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது இது கூட காமெடி தான். இது ஆக்சுவலி ஒரு சிச்சுவேஷன் காமெடி, டைலாக் காமெடி கிடையாது. ஸோ நீங்கள் நியூ ஆர்டிஸ்ட்டை வச்சு அழகாக காமெடி ஆர்டிஸ்ட் பணம் கொடுக்க இருந்தால் நீங்கள் பே பண்ணிக்கலாம், இல்லைன்ட்டு நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் வச்சு ஒரு அழகான காமெடி படம் எப்படி பண்ணலான்ட்டு அழகாக காட்டிருக்காங்க. சப்ஜெக்டு புதுசாக இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிது. சாங்கும் இருக்குது, அந்த பொண்ணும் நல்லா இருக்குது, 2 சாங்கும் இருக்கும், டான்ஸ் மாதிரியும் இருக்கும். ஸோ என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம இவங்க லக்கு எந்த மாதிரி தியேட்டர் கிடைக்குது,
எத்தனை பேர் என்ஜாய் பண்ணுறாங்கன்ட்டு. இப்போ வர்ற படத்துலலாம் பார்க்கும்போதெல்லாம் இந்த படம் அந்த படத்தோட ரொம்ப நல்லதாக இருக்குது, எல்லாம் சிரிச்சுட்டு போகலாம். இப்போ நமக்கு ஒரு புது நாலேஜ் கிடைக்குது இந்த ஆப்ஸ் பற்றி எல்லாம். ஆயிரம் ஃப்ராட் இருக்குது, பட் அந்த ஆயிரமும் சப்ஜெக்ட் பண்ணலாம் அழகாக, அழகாக பண்ணிவிட்டு பப்ளிக்கு காட்டலாம். அதுக்கு வண்டர்ஃபுல் ஹைடெக் நாலேஜ் இருக்கிற யங்ஸ்டர்ஸு இல்லை யாரான எக்ஸ்பர்ட்ஸ் தான் இந்த மாதிரி படங்கள் பண்ண முடியும். அது ஒரு காமெடியாக கன்வெர்ட் பண்ணி ஒரு சினிமா வடிவத்துக்கு கொண்டு வந்து போட்டால் கதையில்லைன்னு சும்மா அழுதுட்டுருக்காரு. இந்த மாதிரி ஆயிரம் கதை இருக்குது, இதெல்லாம் வச்சு படம் பண்ணலாம். நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்குது, இதிலே ஒரு ஆயிரம் கதை கிடைக்கும். தேங்க்ஸ். ஓகே.